லாஸ்ட் ஒன் வீக்காகவே இந்தியாவில் அதிகமாக பேசுறதுன்னா 5G ஸ்பெக்ட்ரத்தோட ஏலத்தை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு வழியாக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 5G ஸ்பெக்ட்ரம் ஏலத்தில் என்னென்ன நெட்ஒர்க் கலந்துக்கிட்டாங்க, அவங்க என்னென்ன பேண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ்க்கு எடுத்துருக்காங்க, எப்போ இந்தியாவில் 5G வரும், எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5G ஸ்பெக்ட்ரம் ஏலத்தில் மொத்தம் 10 பேண்ட் வந்து ஏலத்துக்கு கொண்டு வந்தாங்க. 71,000 மெகாஹெர்ட்ஸ் கிட்ட சேலுக்கு வச்சாங்க. அதில் 51,000 மெகாஹெர்ட்ஸ் கிட்ட சேல் ஆயிடுச்சு. அதாவது டோட்டலில் 71% வந்து இந்த ஏலத்தில் சேல் பண்ணிட்டாங்க. ஏலத்துக்கு வந்த பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 600, 700, 800, 900, 1800, 2800, 2300, 2500, 3300 அப்படிங்கிற மாதிரி மெகாஹெர்ட்ஸில் இந்த பேண்ட்ஸ் எல்லாமே ஏலத்துக்கு வந்தது. ஜிகாஹெர்ட்ஸில் 26 GHz இந்த பேண்ட் வந்து ஏலத்துக்கு வந்தது. இதில் மொத்தம் 4 பிராண்ட் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், அதானி. அப்போ அதானியும் 5G நெட்ஒர்க் வந்து இந்தியாவில் கொண்டு வர போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏலம் வந்து 5G லான்ச் பண்றதுக்காக கிடையாது, அவங்க அவங்களுடைய பிசினஸ் பர்பஸ்க்காக எடுத்திருக்காங்க. சில கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்கு மட்டும் 5G சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக அதானி குரூப் வந்து இதில் கலந்துருக்காங்க. இதில் எந்தெந்த நெட்ஒர்க் எந்த மெகாஹெர்ட்ஸ்ல அதிகமாக ஏலம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 600 MHz எந்த ஒரு பிராண்ட்மே கை வைக்கல. BSNL-க்கு மட்டும் கவர்மெண்ட் வந்து ஒரு 10 MHz வந்து அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க, அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. மற்ற விஷயங்கள் வந்து ஏலத்துக்கு வச்சிருந்தாங்க, பட் எந்த பிராண்ட்மே அதுல வந்து ஏலத்துக்கு எடுக்கல. அடுத்ததா பிரீமியம் சர்வீஸா பார்க்கக்கூடிய அந்த 700 MHz-லயுமே பார்த்தோம் அப்படின்னா ஜியோ மட்டும்தான் 22 சர்க்கிள்லயுமே எடுத்திருக்காங்க, வேற எந்த பிராண்ட்மே இதுலயுமே எடுக்கல. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான நெட்ஒர்க். இந்த 700 MHz ஏன் அவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னா, 700 MHz ஏலத்தில் எடுத்தால் சிங்கிள் டவர் மூலமாகவே ரொம்ப லாங் ஏரியா வந்து கவர் பண்ண முடியும். அதனால ஜியோ வந்து ரொம்ப ரூரல் ஏரியாவு கூட ரொம்ப ஈஸியாக அவங்களோட 5G சர்வீசஸ் வந்து கொடுக்க முடியும். பட் ஏர்டெல் பார்த்தோம் அப்படின்னா இந்த 700 MHz எந்த ஒரு ஏலமே எடுக்கல. அதே மாதிரி 800 MHz ஒரு சில சர்க்கிளில் மட்டும் ஜியோ எடுத்திருக்காங்க. 900 MHz தான் ஏர்டெல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே நிறைய சர்க்கிளில் வந்து 900 MHz ஏர்டெல் வந்து எடுத்திருக்கிறாங்க. இங்கே வோடஃபோன் வந்து ஒரு சில சர்க்கிள் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து 2100, 2500 ஒரு சில சர்க்கிளில் வந்து எடுத்திருக்காங்க. கடைசியாக 3300 MHz பார்த்தோம் அப்படின்னா மூணு நெட்ஒர்க்குமே நிறைய இடங்களில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் சர்க்கிள்ஸ் வந்து இங்கே தான் எல்லா பிராண்டுமே ஏல வந்து எடுத்திருக்காங்க. கடைசியாக 26 GHz பார்த்தோம் அப்படின்னா இதுலேயுமே அந்த மூணு நெட்ஒர்க்குமே நிறைய சர்க்கிள் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதானி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு 400 MHz வரைக்கும் இந்த 26 GHz பேண்டில் வந்து ஏலம் எடுத்திருக்காங்க, ஒரு 212 கோடி ரூபாய்க்கு மட்டும். அடுத்ததாக வோடஃபோன் 6228 MHz ஏலத்தில் எடுத்திருக்காங்க, 18,799 கோடிக்கு. ஏர்டெல் டோட்டலாக 19,867 MHz வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க, 43,000 கோடிக்கு. ஜியோ தான் ரொம்ப அதிகமாக 24,074 MHz வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க, 88,000 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5G ஸ்பெக்ட்ரம் இந்த 4 பிராண்டுமே சேர்ந்து 1,00,000 கோடி கிட்ட ஏலத்துக்கு வந்து எடுத்திருக்காங்க. இந்த 5G ஸ்பெக்ட்ரம் ஏலத்திலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா எல்லா பிராண்டுமே நிறைய பேண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஜியோ பார்த்தோம் அப்படின்னா 700 MHz தான் அதிக டார்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏர்டெல் பார்த்தோம் அப்படின்னா 900 MHz மேலே தான் வராங்க. அதே மாதிரி வோடஃபோனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேண்ட்ஸ் தான் ஒரு சில சர்க்கிளில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் 5G மொபைல் வச்சிருந்தாலுமே அதில் ஒரு பேண்ட் ரெண்டு பேண்ட் சப்போர்ட்லாம் இருந்தது அப்படின்னா அதை 5G மொபைல் அப்படின்னு இந்தியாவில் இனிமே சொல்ல முடியாது. அதே மாதிரி இனிமே பிராண்ட் லான்ச் பண்ணாலுமே ஒரு பேண்ட் சப்போர்ட் ரெண்டு பேண்ட் சப்போர்ட்டோட அதை 5G மொபைல் அப்படின்னு சேல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி மொபைலை சேல் பண்ணி நீங்கள் வாங்கினாலுமே இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் அந்த மொபைலில் 5G நெட்ஒர்க் வந்து ஒர்க் பண்ணாது. ஏன்னா ஒவ்வொரு நெட்ஒர்க்குமே ஒவ்வொரு சர்க்கிளில் ஒவ்வொரு பேண்டை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதனால் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் அப்படின்னா எல்லா பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்தா மட்டும்தான் அதை 5G மொபைல் அப்படின்னு இந்தியாவில் சொல்ல முடியும். ஸோ இப்போ ஏலத்தில் நடந்த இந்த 10 பேண்டில் ஒரு 7-8 பேண்ட் சப்போர்ட் உங்கள் மொபைலில் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் எங்கே போனாலுமே 5G வந்து உங்களுடைய மொபைல் போன்ல ஒர்க் பண்ணும், உங்களுடைய மொபைல 5G மொபைல் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்ததா கடைசியா எல்லாருக்கும் வரக்கூடிய க்வெஸ்சன் என்னன்னா, இந்தியாவில் எப்போ ப்ரோ 5G லான்ச் ஆகும் அப்படிங்கறதான் எல்லாருடைய கேள்வியா இருக்கும். ஆல்ரெடி ஜியோ, ஏர்டெல் ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லா 5G-க்கான எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டா முடிச்சு லான்ச் பண்றதுக்கு தான் ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ரெண்டு நெட்வொர்க்குமே செப்டம்பர் மாதம் இந்தியாவில் 5G லான்ச் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இனிமே அவங்க என்ன பிளான், என்ன பிரைசஸ், டாரிஃப் இதெல்லாமே ஒர்க் பண்ணிட்டு சீக்கிரத்திலே அனௌன்ஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வோடஃபோன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிலேவா 5G எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதானி பொறுத்தவரைக்கும் மொபைல் நெட்ஒர்க்குக்காக அவங்க 5G ஏலத்தில் கலந்துக்கல, அதனால அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. இன்னும் ஒரு சிலருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, BSNL எப்போ ப்ரோ 5G வரும் அப்படின்னு சொல்லி, BSNL 4G எப்போ வரும்னு தெரியல, 5G எப்போ வரும்? வரும், ஆனா வராது.